Hi, hello, and welcome to Moral Matics. இப்ப நம்ம எக்ஸசைஸ் சாரி எக்ஸாம்பிள் நம்பர் 1.16 பார்க்க போறோம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுக்காக அல்ஜிப்ரா சாப்டர் முடிஞ்சதோ ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வேணுமானு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க எதை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஸோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சால்வ் 2x = -7y + 5 - 3x = -8y - 7y கிராஸ் மல்டிபிளேஷன் மெத்தட், அதாவது குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி இந்த சமன்பாடை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொல்யூஷனுக்குள்ள போகலாமா? ஸோ சொல்யூஷனில் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் அதுதான். ஸோ கிவன் ஈக்குவேஷன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எல்லாரும் சரி எல்லா நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. ஸோ நான் எல்லாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன். ஸோ 2x ஈக்குவலுக்கு இந்த பக்கம் -7y மேலே இந்த பக்கம் வந்தால் +7y +5 இந்த பக்கம் வந்தால் -5 = 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாற்றலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறனால இதில் என்னென்னு தெரியல -3x இந்த -8y இந்த பக்கம் வந்தால் +8y -11 லெஃப்ட் சைடில் வந்தால் -11 லெஃப்ட் சைடு வந்தால் +11 = 0. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா a1 a2 b1 b2 நம்ம எழுதிடணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ a1 என்ன, a2 என்ன, b1 என்ன, b2 என்ன, c1 என்ன, c2 என்ன, இது நம்ம வரிசை எழுதிக்கலாம். ஸோ a1ஓட வேல்யூ என்ன, x-ஓட கோஎஃபிஷியண்டா. ஸோ a1ஓட வேல்யூ 2, a2ஓட வேல்யூ -3, b1ஓட வேல்யூ 7, b2ஓட வேல்யூ 8, C1ஓட வேல்யூ -5, C2ஓட வேல்யூ +11. இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதுவோம், BCAB அப்படிங்கிற ஃபார்மேட் எழுதுவோமா? ஸோ BCAB இது உங்களுக்கு தனியாக தெரியணும்னா நீங்கள் தனியாக பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம எக்ஸு ஒய்இ கான்ஸ்டன்ட். இப்போ பிக்கு கீழே பி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பி வேல்யூ என்ன, 7, 8. அடுத்தது சிக்கு கீழே சி வேல்யூ -5, 11. ஏக்கு கீழே ஏ வேல்யூ 2, -3. பிக்கு கீழே பி வேல்யூ 7, 8. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், அது ஏபிசிடி ஃபுல்லாக நான் வச்சுக்கேன். ஓகேவா? பிசிஏபி டேம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே எடுத்து எழுத போகிறோம். ஸோ இப்போ எடுத்து எழுதுமா, விச் இம்ப்ளாயிஸ் எக்ஸ் டிவைட் பை ஃபர்ஸ்ட் இப்படி மல்டிப்ளை பண்ணுமா, 7 11 = 77. அடுத்து ஃபார்முலாவில் வர மைனஸ், தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 8 5 = 40. ஓகேவா? தென் இந்த டம் y/y இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 5 3 = 15. ஃபார்முலா மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணால் 11 2 = 22. அதே மாதிரி 1/5, 8 2 = 16. ஃபார்முலா மைனஸ், அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 7 3 = 21. இப்போ நம்ம ஆட் பண்ணி போடலாமா? ஸோ ஆட் பண்ணி போட்டால் விச் இம்ப்ளைஸ், இங்கே எதுவும் போலினாலும் பரவாயில்ல, அது ஈக்குவல் போட்டுறாங்க. இது வந்து என்னென்னா இம்ப்ளைஸ், அதாவது அந்த ஸ்டெப் அடுத்தது என்ன வருது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணாம்னா அதை விட்டுருங்க, ஆனால் ஈக்குவல் மட்டும் தயவு செஞ்சு போட்டுருவீங்க. ஸோ எக்ஸ் டிவைட் பை 77 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40, அப்போ ஆட் பண்ணால் 117. இப்போ அதே மாதிரி விச் இஸ் ஈக்குவல் டு y/15 22 -22. அப்போ 22 15 போச்சுனா எவ்வளோ, 7ஆ? அப்போ பெரிய சைன்னா -7. 4/5 விச் இஸ் ஈக்குவல் டு 1/16 -2 - +21. அப்போ என்ன வரும், 37. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ வேணும்னா எக்ஸையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், எல்லாமே ஈக்குவல் தான். அதனால் அப்படி பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டிவைட் பை 117 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அமௌண்ட்னா 1/37. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணோம்னா என்ன வரும், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறத விட நமக்கு வேண்டிய வேல்யூ எக்ஸு, அதனால் டிவைட் இருக்க 117 இந்த பக்கம் கொடுப்போம்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளைல வருமா, ஸோ 1 × 117 டிவைட் பை 37. அதே மாதிரி
இப்போ வையோட வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ வை ஈக்குவல் டு சாரி ஒய் பை மைனஸ் செவன் ஈக்குவல் டு 1/37. இதே நம்ம இப்போ மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இங்கே டிவைட்ல இருக்க மைனஸ் செவன், இந்த பக்கம் வந்தால் இங்கே வரும் மல்டிபிள் வரும். அப்போ 1 × −7 − 7 டிவைட் பை 37. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூலாம் கிடைச்சிது. தெர்ஃபோர் சொல்யூஷன் இஸ் எக்ஸோட வேல்யூ என்ன 117/37, ஒய்யோட வேல்யூ −7/37. அவ்வளோதான், இதோட எக்ஸாம்பிள் நம்பர் 1.17 ஓவர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1.17 சம் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ சால்வ் இந்த ஈக்குவேஷன் கொடுத்து பை சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் லெஃப்ட் சைட் கொண்டு வரணுமா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துட்டு வரலாமா. கிவன் என்னதான் 3x + 5y, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 21 லெஃப்ட் சைட் கொடுக்கணும் −21 = 0. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் −7x − 6y −49 லெஃப்ட் சைட் கொடுக்கணும் +49 = 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், a1 a2 எழுதுவோமா. ஸோ a1 a2 b1 b2 c1 c2 எழுதலாமா. அப்போ a1 வேல்யூ என்ன, 3. x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் இது 3, இங்கே −7. அடுத்தது b1 ஓட வேல்யூ என்ன வரும், 5, தென் −6. c1 ஓட வேல்யூ −21 + 49. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், bc-ஐ b டேர்ம் எழுதலாமா. ஸோ bc-ab ஓகேவா, bc-ab. இப்போ இங்கே x, இங்கே y, இங்கே கான்ஸ்டன்ட் 1. இப்போ பிக்கு கீழே பியோட வேல்யூ, அப்போ b1 b2, b1 வேல்யூ 5, b2 வேல்யூ −6. சிக்கு கீழே c1 c2, அப்போ c1 வேல்யூ −21, c2 வேல்யூ 49. அப்புறம் ஏக்கு கீழே a1 a2, அப்போ 3 − 7. அடுத்தது பிக்கு கீழே அகெயின் b1 வேல்யூ 5 − 6. இப்போ இந்த bc மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ நம்ம முதல்ல மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ இந்த டேர்ம் என்ன, எக்ஸ் டிவைட் பை என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 49 × 5 என்ன வரும், 5 × 9 = 44, 5 × 4 = 20, 20 + 4 = 24. அப்போது 245 ஃபார்முலா மைனஸ் மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் 21 × 6. அப்போ 21 6 ஆல் மல்டிப்ளைனா 6 × 1 = 6, 6 × 2 = 12. இப்போ 126 புரிஞ்ச அந்த ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்க்கு, ஒய்க்கு பார்த்தோம்னா ஒய் 21 × 7. ஸோ 21 × 7 7 × 7 = 14. ஸோ 147 இங்கே மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 147 ஃபார்முலாவில் வர மைனஸ் ரிமைனிங் 49 × 3 போட்டோம்னா 9 × 27 = 22, 4 × 3 = 12, 12 + 2 = 14. அப்போ 147 ஓகேவா. தென் அதே மாதிரி ரிமைனிங் 1 − ப்ளஸ் −6 = 18. அகெயின் ஃபார்முலா மைனஸ் −6 + −7 = 35 ஓகேவா. எக்ஸ் டிவைட் பை 245 126 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 15 15 + 6 போச்சுன்னா 9. அப்போ இங்க என்ன வரும், 1 1. இப்போ 119 இஸ்இக்குவல் டு ஒய் டிவைட் பை 147 − 147 = 0 இஸ்இக்குவல் டு 1 / இங்கே −18, −±+35. இப்போ 35 18 போச்சுன்னா இப்படி மாத்திருக்கலாம், 35 18 மைனஸ் பண்ணோம்னா அப்போ 59 இங்கே 2 ஆயிரும் போச்சுன்னா ரிமைனிங் 7 1, அப்போ 17 ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸ்டர்மையும் கான்ஸ்டன்ட்டு ஈக்குவல் பண்ணுறோம், தென் ஒய் டேர்மும் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ்டர்ம் ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் டிவைட் பை 119
ஈக்குவல் டு 1/17. உங்களுக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா, இந்த டிவைடில் இருக்க போர்ஷன் இங்கே மல்டிப்ளை போயிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 119/17. இது 17 டேபிளாக மட்டும்தான் அடிக்கும், ஏன்னா 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா. ஸோ 17 டேபிளாக மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். ஏதாவது வேறு தான் பண்ணலாமா? ஸோ 17 இன்டூ எத்தனை டைம்ஸ் நமக்கு 119 வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே கடைசியில் 9 இருக்குது. 7 டேபிளில் 9 வரும், ஒரே போர்ஷன் 7 7s 49 வரும், கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 17 × 7 போட்டு பார்க்குறேன். ஸோ 7 7s 49, ரிமைனிங் 4, 7 1s 7, 7 + 4 11 வந்துச்சா. ஸோ 17 1s 7, 17 7 டைம்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, சரி 17 7 டைம்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 119 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு, 7. இப்போ வையோட வேல்யூ, ஸோ வை டிவைட் பை 0 = 1/17. அப்போது இந்த 0 எந்தவா போச்சுன்னா வை ஈக்குவல் டு 1 × 0 0/117. அப்போ 0/anything 0. அப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன வருது, therefore the solution is எக்ஸோட வேல்யூ 7, வையோட வேல்யூ 0. அப்போது 7, 0 7, 0 நமக்கு கிடைக்கும். இதோட ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ.